எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காலா டீசர் ரிவ்யூ ஆக்சுவலாக ரஜினி சார் பார்த்திங்கன்னா கட்சி தொடங்கி இன்னும் பேர் அறிவிக்காமல் இருக்குது ஸோ அந்த வகையில் நிறைய கேள்வி அவர் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் வந்து இன்னும் படம் மேலே படம் கம்மிட் ஆகிறாரு அப்படின்ட்டு அதுக்கு என்னோடய சிம்பிளான பதில் அப்படி அவருடைய தொழில் வந்து சினிமா ஸோ அதில் வந்து அவர் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கார் ஸோ அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா முழு நேரமாக இன்னும் அரசியல்வாதியாக இன்னும் அவர் வந்து அவரை பிரதிபலிக்கலை அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மொதல் ஃபஸ்ட்டு படத்தெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அரசியலுக்கு முழுசாக இறங்கலாம் அது வரைக்கும் நம்மளுடைய செயற்கை உறுப்பினர் சேர்க்கை மன்றாங்க வேலைகள் அப்புறம் வந்து அரசியல் கொள்கைகள் எல்லாம் வந்து வழிவகுத்து அதுக்குள்ளேயும் செட் பண்ணிவிட்டு இந்த படத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து இதை வந்து பார்த்திங்கன்னா நிறையா விமர்சனங்கள் வந்து அவர் மேலே வைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சினிமாவிலேருந்து ஓய்வு பெற்றுட்டு தான் வரணும் அரசியலுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு சினிமா அரசியல் ஒன்றா பார்க்க முடியுமா அதுக்குள்ளேயும் ஆயிரத்தெட்டு கேள்விகள் நான் ஒன்று கேட்குறேன் ஆக்சுவலாக இப்போ ஒரு இது நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை உடனே விட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸ் டப்புன்னு ஆரம்பிச்சிட முடியாது அந்த வேலையில் இருந்துக்கிட்டே அந்த பிஸ்னஸ் வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி தான் இப்போ ரஜினி சரோட கருத்தும் ஸோ பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல் வந்து ஸ்ட்ரீமாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் பேக்கப் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கிட்டு மொத்தமாக இறங்கலாம் அரசியலில் அதை செலவழித்து ஏன்னா பேக்கப் அரசியலுக்கு வந்து நீங்கள் வரணுன்னா முக்கியமாக பேக்கப்புக்கு அமௌண்ட் தேவைப்படும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது செய்யணும் மக்களுக்காக இறங்கி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சும்மாலாம் செய்ய முடியாது யாரும் செய்யவும் மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அவர் இந்த முடிவு எடுத்துருக்கலாம் ஸோ இப்போ டீசர் ரிவ்யூ பற்றி நம்ம இப்போ வருவோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஸ்டைலாகட்டும் அவருடைய அந்த நடையாகட்டும் எல்லாமே இந்த டீசரில் வந்து பக்காவாக செட் ஆகியிருக்கு ஆக்சுவலாக எனக்கு ரஜினி சார் ஃபேன் கிடையாது நான் ஆக்சுவலாக நான் கமல் சாரோட ஃபேன் இருந்தாலும் இந்த டீசர் பார்க்கும்போது ரஜினி சார் வந்து அந்த ஒரு படையப்பா அந்த ரேஞ்சில் இருக்கிற மேனரிசம் அவருடைய அந்த ஸ்டைல் வந்து அந்த மாதிரியே அந்த பவர்லேயே இருக்குது இந்த படத்தில் பார்க்கும்போது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லிங்காக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கபாலி எடுத்துக்கோங்க அதில் தான் வந்து அவருடைய ஆக்டிங் அவருடைய அந்த மேனரிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதிர்ச்சியாக தெரிஞ்சிச்சு பட் இந்த படத்தில் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டாக படைய எப்படி அந்த ஒரு ஃபீலில் இருந்தாரோ அதை விட ஒரு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் எனக்கு தோணுது நல்லா பஞ்ச்லாக் பேசுகிறதா இருக்கட்டும் அவருடைய ஸ்டைல் அவர் அந்த பிளாக் ஷர்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக பொருந்திருக்கு ஸோ ரஜினி சாருக்கு ஒரு பெரிய ஹேக்ஸ் ஆஃப் இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போனதுக்கு அப்புறம் ரஞ்சித் சாரோட டேரக்ஷன் வந்து இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் தோணுது ஆக்சுவலாக கபாலியில் எனக்கு வந்து பெரிய ஏமாற்றம் தான் நான் படம் பார்த்தேன் அளவுக்கு எனக்கு பிடிக்கல பட் இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபைட்டு பார்க்கணும் மலையில் இருக்கிற ஃபைட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கமர்ஷியலாக கொஞ்சம் பவர் பேக்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பாக தோணுது ஸோ எல்லாருமே இந்த படத்தை அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டுருக்காங்க ஸோ டூ பாயிண்ட் ஓட டீசர் லீக் ஆனது கொஞ்சம் வருத்தம் வரைக்கும் ஒரு விஷயம் தான் ஏன்னா அவ்வளோ படத்தை செலவு பண்ணி எடுத்துகிட்டு யார் லீக் பண்ணாங்கிற ஒரு விஷயம் தெரியல அது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது ஸோ ஓவரால் டீசர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது படம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க் யூ